கால் கப் கொள்ளு, கால் கப் வெள்ளை எள்ளு, 4 வரமிளகா, அப்புறம் உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவைக்கேற்ப. இட்லி பொடி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம எடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுக்கணும். முதல்ல வந்து உளுந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஆயிலெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். நல்லா வறுத்து இதுவும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயிருக்கணும் கடலைப்பருப்பு. அடுத்தது வந்து கொள்ளு பருப்பு வந்து போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வணக்கின உடனேவே வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து எடுத்துடலாம். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இவ்வளோதான் போடணும்ட்டு இல்லை, உங்களுக்கு நிறையா தேவைன்னா உங்களோட இஷ்டத்தை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் நான் வந்து வறுத்து எடுக்கிறேன். உங்களுக்கு பொடி கலர் நல்லா ரெட் இல்லை ஆரஞ்சு கலரில் வரணும்னா காஷ்மீரி வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாதா மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கல் உப்பு நம்ம அளவாக எடுத்தோம் இல்லையா, அதையும் வணக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு வந்து நல்லா இதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா பொரியுது இல்லையா, இதே மாதிரி வரணும். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு அரைக்கணும். அவ்வளோதான் நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் அரைக்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா தவிர மீதி எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் பொடிக்கு வந்து நல்ல அந்த மணம் வரும், டேஸ்ட்டும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடைசியாக எள்ளு வறுத்து வச்சுருந்த எள்ளை போட்டு அரைச்சிருங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா எண்ணெய் தன்மை வரும், உங்களுக்கு பொடி நல்லா அரைப்படாது. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணுறவங்க ஐஷூஸ் கலெக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பை.